Hi guys, welcome back to my channel. In this video, I am part 2 of worst DIYs. Now, already lemon juice and skin is damaging. I have done a video on this. If you want to see the link in the description box, please check it out. In this video, I have done 2 DIYs. Very popular DIYs. Skin is damaging. இந்த வீடியோ கிளப் போறதுக்கு முன்னாடி நீங்க இன்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிட்டே இருக்கும் வாங்க வீடியோ கிளப் போலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் DIY வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் ஃபேஸ் ஸ்க்ரப்னா இந்த காபி ஸ்க்ரப் sugar ஸ்க்ரப் walnut ஸ்க்ரப் oat ஸ்க்ரப் இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரப்ஸ் வந்து மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு அண்ட் நிறைய பேர் வந்து வீட்லயே DIY ஆ கூட பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி ஃபேஸ் ஸ்க்ரப் फिजिकल स्क्रब ना फिजिकल स्किन स्क्रब एक्सफोलिएट पड़ो ना स्किनो टाप लेयर डेड स्किन सेल्स रिमूव पड़े न्यू स्किन स्किनो टाप लेयर वो सो दट अद मूल्यों उ स्किन रोम ब्राइटा रोम ग्लोविया रोम साफ्ट இப்போ இது யூஸ் பண்ணதனால என்ன प्रॉब्लम्स வரும் அப்படினு சொல்லி சொல்றேன் அந்த ஃபேஸ் ஸ்க்ரப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பார்ட்டிகலுமே ரவுண்டாவோ இல்ல சாஃப்ட்டாவோ இருக்காது அதோட எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் ரொம்பவே வந்து பாயிண்டடா இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்க்ரப் வந்து நீங்க உங்க ஸ்கின்ல வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு மைக்ரோ டியர் வந்து விழும் சோ அந்த மைக்ரோ டியர் அப்படினா என்னன்னா ஒரு சின்ன கட் வந்து விழும் அந்த மாதிரி நீங்க ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த கட் வந்து இனிஷியலா உங்களுக்கு ஸ்கின் வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுக்கும் ஒரு இரிட்டேட்டிங் சென்சேஷன் கொடுக்கும் இங்க நிறையவே ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு என்ன அப்படினா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணி அது வந்து ஒரு டிங்கிளிங் சென்சேஷனோ இல்ல பர்னிங் சென்சேஷனோ கொடுத்துச்சுனா அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வர்க் அவுட் ஆகுது அப்படி நினைக்கறாங்க பட் எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்க ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணுதோ அப்ப அது வந்து பின்னாடி நிறையவே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கொடுக்கும் அப்படி அர்த்தம் சோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு இரிட்டேட் பண்ணுச்சு அப்படினா உடனே அதை ஃபேஸ் வாஷ் பண்ணி எடுத்துருங்க அண்ட் எப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப காம் ஆயிருக்கு ரொம்பவே வந்து ஹீல் ஆயிருக்கு அப்படினு தோணுதோ அப்பதான் உங்க ஸ்கின் ஸ்கின்னுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சூட் ஆகுது அப்படினு சொல்லி அர்த்தம் சோ இப்போ இந்த மாதிரி மைக்ரோ டியர்ஸ் வந்து பின்னாடி ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு கண்டிப்பா ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனா மாறும் ஏன் அப்படின்னா நம்ம இந்தியன் ஸ்கின்ல ஏதாவது ஒரு சின்ன கட் விழுந்தாலோ அப்படினா ஏதாவது ஒரு ஸ்கிராட்ச் நம்ம பண்ணாலோ அது பின்னாடி வந்து ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷனா மாறும் ஏனா நமக்கு நிறையவே மெலனின் கண்டென்ட் இருக்கு ஸ்கின்ல சோ அதனால இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து வெச்சு ஸ்க்ரப் பண்றது வந்து இப்போ உங்களுக்கு எந்த விதமான ஒரு எஃபெக்ட்டும் தெரியாது ஈவன் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டராவும் க்ளோவியாவும் இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் பட் ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு உங்க ஸ்கின்ல அங்கங்க நிறைய டார்க் பேட்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும் சோ ఫిజికల్ ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஸ்கின்ன எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கு அப்படினா இப்பவே ஸ்டாப் பண்ணிருங்க இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா ఫిజికల్ ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணாம நம்மளோட ஸ்கின்ன எக்ஸ்ஃபோலியேட் பண்ண முடியுமா அப்படிን கேட்டிங்கனா கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் அப்படினு ஒன்னு இருக்கு அது வந்து ஒரு líquid ஃபார்ம்ல இருக்கும் அதை எடுத்து நீங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டீங்கனா அது உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் அதுவே டிசால்வ் பண்ணிக்கும் सो केमिकल एक्सफोलिएटर्स வந்து AHA BHA PHA நிறையவே இருக்கு சோ உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை சாய்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ் யூஸ் பண்ணா கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க சன்ஸ்கிரீன் மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க டூத் பேஸ்ட் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான DIY ஸ்பாட் ட்ரீட்மென்ட்க்கு நிறைய பேர் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிருப்போம் இன்னைக்கு வந்து ஆக்னி வந்திருக்கு எனக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணனும் அப்டினா வந்து எல்லாருமே டூத் பேஸ்டோட அந்த DIY வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிருப்போம் கண்டிப்பா டூத் பேஸ்ட் வந்து வர்க் ஆகுற மாதிரி தான் இருக்கும் அது ஏன்னு சொல்றேன் டூத் பேஸ்ட்ல வந்து ஒரு இன்கிரிடியன்ட் இருக்கு சோடியம் லாரல் சல்ஃபேட் அதாவது SLS அப்படினு இவ்வளவு நேரம் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சோடியம் லாரல் சல்ஃபேட்ட பத்தி அது வந்து ஃபேஸ் வாஷ் அப்புறம் வந்து ஈவன் ஷாம்பூஸ் பாடி வாஷ் சோப்பு எல்லாத்துலயுமே வந்து அந்த SLSங்கிற இன்கிரிடியன்ட் வந்து இருக்கும் அது என்னது அப்படினா அது வந்து ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் அது வந்து உங்க டீத்த கிளென்ஸ் பண்றதுக்காகவும் அப்புறம் வந்து ஃபேஸ வந்து ஸ்கின்ன கிளென்ஸ் பண்றதுக்காகவும் ஹேர கிளென்ஸ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்கின்ல 30 செகண்ட்ஸ் டு 60 செகண்ட்ஸ்க்கு மேல வைக்க கூடாது ஏன் அப்படினா உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகும் சோ அதே மாதிரி தான் டூத் பேஸ்ட் உங்க ஸ்கின்ல வந்து ஓவர் நைட் வந்து ஸ்பாட் ட்ரீட்மென்ட்டா வைக்கிறது மூலமா உங்க ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆயிடும் சோ ஒரு ஆக்னி இருக்கு அப்படினா அத மாய்ஸ்சரைஸ் பண்ணி அத வந்து போக வைக்கிறதுக்கும் அந்த ஆக்னி வந்து ட்ரை ஆக்கி ஸ்கின்னை வந்து ஃப்ளேக்கி ஆக்கி போக வைக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்னி வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி அத வந்து ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்டான ஒரு என்விரான்மென்ட்ல வச்சு நீங்க வந்து அத வந்து போக வச்சிங்க அப்படினா அது வந்து திருப்பி வராது பட் நீங்க வந்து எப்போ ஆக்னி வந்து ட்ரை ஆக்குறீங்களோ அப்ப உங்க ஸ்கின் வந்து டீஹைட்ரேட் ஆகும் உங்களோட மாய்ஸ்சர் பேரியர் வந்து வீக் ஆகும் मॉइस्चर बैरियर ना वीडियो अब उ मॉइस्चर बैरियर रोमे स्ट्रांगा
அப்படின்னா உங்க ஸ்கின்னோட செல்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்க மாய்ஸ்சர் பேரியர் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்கின்னோட செல்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸ்கின்னுக்குள்ளா இருக்கிற நல்ல விஷயம், அதாவது இந்த வாட்டர் இதெல்லாம் வந்து லாஸ் ஆகும், வாட்டர் லாஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரியே உங்க ஸ்கின்னுக்கு வெளியில இருக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ் அப்புறம் நிறைய டர்ட் இதெல்லாம் வெளியில இருந்து உள்ள வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு வெளியில இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் ஸ்கின்னுக்குள்ள பெனிட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது உங்க ஸ்கின் வந்து இன்னும் நிறைய ஆக்னி கண்டிஷன் வந்து பர்சன் ஆகும். இதுதான் ரீசன், ஒரு ஆக்னி இருக்கு அதை நீங்க டூத் பேஸ்ட்ல வச்சு நீங்க அதை போக வைக்கிறீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி அந்த இடத்துலயே ஆக்னி வந்துட்டு இருக்கிறதுக்கு அதுதான் ரீசன். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரோகுளோரைட் பேச்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு சின்ன பேட்ச் மாதிரி இருக்கும், அதை எடுத்து உங்களோட ஆக்னி மேல ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்க ஆக்னியில இருக்கக்கூடிய கங்க் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு உங்க ஆக்னியை வந்து ஃபிளாட்டன் அவுட் பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அது வரைக்கும் பை பை.